வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு 5th டிசம்பர் சர்வைவர் ப்ரொமோஸ்லாம் எப்படி இருந்தது, பயங்கர குழப்பமாக இருக்குது, யார் எலிமினேட் ஆக போகிறா, யார் எலிமினேட் ஆக போகிறான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொமோவில் வந்துட்டு காரர்கள் வேடர்களாக இருக்கிறாங்க, கொம்பர்கள் எங்கடா போய் நீங்கள் காண போயிட்டீங்களா அப்படின்னு இருந்தது. ஸோ காரர்கள் 6 பேர், வேடர்கள் வந்து 3 பேர் இருக்கிறாங்க. அம்ஜித் வந்து 3 பேர்த்திட்டே பேசிக்கிறாங்க, நாராயண ஐஸ்வர்யா 3 பேர் வந்து பேசிக்கிறாங்க. அம்ஜித் வந்துட்டு நம்ம 3 பேரும் யாராவது ஒருத்தர் டிசைட் பண்ணி ஓட் பண்ணலாம், டிசைட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அம்ஜித் சொல்கிறாங்க. இந்த சைடு விஜயலட்சுமி வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் டிசைட் பண்ணுவோம், நம்ம யாரை வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா சரண் உட்காந்துட்டு இருந்தார். சரி, ஓகே, பயபுல அந்த பக்கம் போயிடுச்சாட்ருக்கு அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டேன். பட் தெரியல, ஒரு வேலை சும்மா போய் கூட உட்காந்துருக்கலாம், இல்லை அவங்களோட வியூவை வந்து அவர் எடுத்துகிட்டு அவர் தனியாக இண்டிவிஜுவலாக டெசிஷன் பண்ணலாம் சொல்ல முடியாது. நம்மளுக்கு ஜஸ்ட்டு ப்ரமோவில் காமிச்சிருக்காங்க, ரெண்டு ப்ரமோலையுமே ஐஸ்வர்யா ஃபேஸ் தான் க்ளோஸ் அப்பில் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக 90% நான் 2-3 நாளாக சொல்லிகிட்டு இருந்தது ஐஸ்வர்யா தான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ ஒருவேளை ஐஸ்வர்யாவுக்கு அம்ஜித் ஐடியல் கொடுத்து ஹெல்ப் பண்ணி ப்ளூ பாக்ஸில் இன்னொருத்தரை தூக்குங்கன்னு சொல்லி அம்ஜித்தை வந்து தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைனா வந்து அந்த பேர்ல்ஸு கேர்ள்ஸ்ன்ட்டு ஏதாவது வந்து மாற்றி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு பார்ப்போம். அண்ட் ஃபஸ்ட்டு ப்ரமோவில் விஜயலட்சுமியும் இனிகவும் பேசிக்கிறாங்க, ஐஸ்வர்யா எனக்கு வேர்ட் கொடுத்துருக்காங்க, ட்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க, என்னை நம்புங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னு. அதே கட் பண்ணி திருப்பி வந்து இனிகோ விஜயலட்சுமி பேசுறது, நீங்கள் இனிகோ கிட்ட சொல்கிற நீங்கள் வந்து எனக்கு நம்புங்க, நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப லாயலாக ட்ரஸ்ட்டாக இருக்கலாம், ஸோ நம்ம டிசைட் பண்ணி போடலான்ட்டு இனிகோ கை இப்படிலாம் ஹைஃபை கொடுத்துட்டு விஜயலட்சுமி கொடுத்து கொஞ்சம் சிரிச்சுட்டே வரதை பார்த்தா அவங்க ஐஸ்வர்யா தான் டிசைட் பண்ணிக்காங்கன்னு நினைக்கிறேன். விஜயலட்சுமி இன்றைக்கி எங்கள் டார்கெட்டுன்னு சொன்னாங்க. ஸோ ஐஸ்வர்யா வந்து டிசைட் பண்ணிக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் கொஞ்சம் வச்சாங்கன்னா ஐஸ்வர்யா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க, அதனால் தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜயலட்சுமி யூஸ்வலாக அவங்க சொல்லுவாங்க, ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருந்தால் வந்து நான் முன்னாடி போக முடியாது அப்படின்ட்டு அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே தான். ஸோ அதுபடி நம்ம யோசித்தோம்னா ஏன் அவங்க உமாபதியோ விக்ராந்தியோ தூக்கக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஃபிசிக்கலாக பார்த்தா இது இனிகோ கூட கை கொடுத்துக்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக இனிகோ தூக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரண்ணும் வனேசாவும் ஓரளவுக்கு இது நல்லா பண்ணுவாங்க பசுல். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் திங்க் பண்ணலாம், நிறைய ஆங்கிளை திங்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் விஜயலட்சுமி. ஃபைனலாக ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்துட்டு இன்றைக்கி எங்களோட டார்கெட் அப்படின்ட்டு சொன்னாங்க. பார்ப்போம், எனக்கு தெரிஞ்ச ஐஸ்வர்யா இருக்கும், ஒருவேளை டபுள் எலிமினேஷனாக இருந்தால் காரர்கள்லேயே வேறு யாராவது போடுறாங்களா தெரியல. அப்புறம் ஏன் காரர்கள் 6 பேர் உட்காந்து பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க, ரொம்ப குழப்பமாக இருக்குது. பார்ப்போம், இந்த வீக்கில் வேடர்களில் பண்ணிட்டால் கூட நெக்ஸ்ட் வீக்கில் எல்லோரும் காரர்கள் போகலாம் அப்படின்றது கூட திங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சரி, எப்படியோ ஒன்று நடக்கட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு. செகண்டு ப்ரமோவில் நந்தா வந்தாங்க. நந்தா பார்த்து நேற்று ஒரு நந்தா இருந்தார், இன்றைக்கி ஒரு நந்தா மாதிரி இருந்து ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு பயங்கர ஹேண்ட்ஸமாக வந்திருந்தார். மீசை கூட வச்சுக்கல, ஃபுல்லாக தாடி எல்லாம் ஃபேஷியல்லாம் பண்ணிட்டார், போட்டு ஹேரெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு பயங்கர ஒரு சாமிங்காக இருந்தார் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் எனக்கு வந்துட்டு அந்த பியர்ட்லாம் வச்சுட்டு இருந்த நந்தா தான் பிடிச்சிருந்தது கம்பேரிட்டிவ்லி, அதோட அதான் கொஞ்சம் கெத்தாக இருந்த மாதிரி இருந்தார். ஸோ உங்களுக்கு எந்த நந்தா பிடிச்சிருக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஜூரியாக உட்காந்துருக்காரு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கா அவர் பார்க்குறதுக்கு அந்த இதில், பட் என்ன பண்ணுறது, பட் நிறையா பீப்புள்ஸோட ஹார்ட்டை வின் பண்ணிக்காங்க. ஸோ அது மோர் தென் எனஃப்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ அவர் வந்துட்டு சொல்கிறார் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க, அர்ஜுன் ஆதிவாசி மாதிரி இருந்துட்டு இப்போ எப்படி இருக்குது கேட்குறாங்க. நான் இன்னமும் வந்து கீழே தான் படுத்துட்ருக்கிறேன், நேற்று கூட கீழே தான் படுத்துட்ருந்தேன், இன்னும் இந்த சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைலுக்கு இன்னும் என்னால் மூவ் ஆக முடியல அப்படின்ட்டு. இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு கட்டத்துலேயும் நான் யோசிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபைனலாக ஒரு வேர்ட்ஸ் சொல்கிறாரு, எதுவுமே இல்லாமல் லைஃப்பில் வாழ முடியும் அப்படின்ட்டு இந்த ஷோவில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது ஒரு அப்சல்யூட்லி ட்ரூ வேர்ட்ஸ் மாதிரி இருந்தது, எனக்கு ரொம்ப நல்லா சொல்லியிருந்தார். நம்மளுக்கும் அது வந்து நிறைய ஆங்கிளில் செட் ஆகும் காமன் பப்ளிக்கு. ஸோ எதுவுமே இல்லாமல் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் கூட போக முடியும், இதெல்லாம் இருந்தால் தான் மூவ் ஆக முடியும்னு இல்லை, எதுவுமே இல்லாமையும் நம்மளால் மூவ் ஆக முடியும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார். அண்ட் இந்த ப்ரோக்ராம் கூட ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி போகுது, பார்ப்போம் அவர் யார் இன்னைக்கு ஓட்டு போட போகிறாரு, அண்ட் என்னென்ன திங்க் பண்ணுறாரு, அவர் எந்தெந்த ஆங்கிள் எல்லாம் திங்க் பண்ணுறாருன்ட்டு நான் கேட்குறதுக்கு ஈகராக இருக்கேன். ஸோ நீங்கள் யார் எலிமினேட் ஆக போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யாவுக்கு ஒரு வேலை ஐடியல் கிடச்சிட்டுனா அம்ஜித் தூக்குறதில் காரர்களுக்கு எந்த பிரயோஜனமே இல்லை, ஏன்னா அம்ஜித் ஒரு வீக் லிங்க்கு அம்ஜித் இருந்தாக்கா அடுத்தடுத்து மூவ் ஆகலாம். ஸோ காரர்களுக்குள்ளேயே யாராவது ஸ்ட்ராங் லிங்கை தூக்குனா காரர்களில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். பாப்பா எப்படி போகுது, ஒரு வேளை நெக்ஸ்ட் வீக் அப்படி தூக்குறாங்களா தெரியல, இன்னும் 1 வீக் தான் இருக்குது, இனி யாரை தூக்குறது தெரியல எனக்கு, எப்படி போகுது எலிமினேஷன்னு பாப்பா எப்படி போகுது.
நீங்கள் யார் எலிமினேட் ஆவாங்கன்னு கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஜூரி யாராக இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் சரண் காரர்கள் சைடில் இருந்தார், ஸோ ஐஸ்வர்யாக்கு அவர் ஓட் போட போகிறாராங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்தாக்கணும். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோட மித்த வீடியோஸும் பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மச் லவ், காட் பிளஸ், பை.